நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க, நீங்க உருண்டுதான் எனக்கு பயமா இருக்கு. அக்காவும் நானும் ஒரு படம் இப்போ முடிச்சிருக்கோம், கடைசி தோட்டான ஒரு படம். ஸோ அதில் பாதி பயம் போயிடுச்சு, இப்போ சிரிச்சோடனே மொத்த பயமும் போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இமெயில் படம் வந்து எனக்கு ரெண்டாவது படம். நான் ஒரு யூடியூபர், ஆரஞ்சு மட்டைன்ற யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது வந்து நம்ம ராஜன் சார். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை வந்து எஸ் ஆர் ராஜன் சார் தான் டைரக்ஷன் பண்ணார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அது சுத்த பொய். ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, ஏன்னா அவர் அப்படி தான் இருப்பார். எல்லாருக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒருத்தர் வந்து நம்ம நம்பி நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, தேவையான ரூம்பு, தேவையான பணம், ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான வாய்ப்பு, ஒருத்தர் வந்து எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த பையனுக்கு இதை வரும், இவனை எப்படி தான் கொண்டு வரணும்னு சொல்லி தோளில் தட்டி கொடுத்து வேலை வாங்க டைரக்டர்ஸில் ராஜன் சார் வந்து ஃபஸ்ட்டு, அது ஃபஸ்ட் சொல்ல முடியாது, அதாவது அவரும் ஒருத்தர். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றது வந்து எனக்கு நம்பவே முடியல. நான் போய் டேரக்டர் நிறைய படம் பண்ணியிருப்பாரு, நான் வேலை பயங்கரமாக வாங்குறாருப்பா, கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. யூடியூப் பற்றி தான், அதாவது யூடியூப்ல வந்து நிறைய கேம்லாம் பார்ப்பீங்க, கேங்லிங் கேம்லாம் பார்ப்பீங்க. ஸோ அது மூலிமா வந்து மாட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான். அது ஒரு யூடியூபராக நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த ராஜன் சாருக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. நன்றி சொன்னால் பத்தாது. தொடர்ந்து ஆனால் நீங்கள் சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்கள் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக நான் நடிக்கணும். ஏன்னா உங்கள் மனசுக்காகவே நடிக்கணும் இந்த படத்தில் வந்து, உங்கள் மனசுக்காகவே இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு, அதை தாண்டி ஒரு நல்ல மனுஷன் வந்து இதில் வந்து எடுத்திருக்காரு. எல்லாரையுமே ரொம்ப நல்லா பார்த்துப்பார். வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான்ற வரைக்கும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு முத முதல் வந்து ஃபஸ்ட்டு கேரவானில் ஏற்றி அழகு பார்த்த ஆள்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சேரில் உட்காந்துருந்தேன். ஏன்டா சேரில் உட்காந்துருக்கு அப்படின்னா, இல்லை நான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, நம்ம அசோக்கண்ணா இருக்காரு, முருகா அசோக்கண்ணா இருக்காரு, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, எல்லாரும் நமக்கு ஒன்று தான் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அசோக்கண்ணை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஹம்பிள். அவரை பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு குழந்தை தான் பார்த்தீங்க, திருச்சினா குழந்தை மாதிரி இருப்பார். ரொம்ப அழகாக வந்து தட்டி கொடுத்து பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டார் ரொம்பவே. ஆனால் உங்கள் கூட நிறைய படங்கள் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அக்கா வனிதாக்கா உங்கள் கூட சேர்ந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஆதோ பாலாஜி அண்ணன், ஆனால் நீங்களும் வந்து ரொம்ப ஹம்பிளாக என்னை வந்து எப்படி கொண்டு போன தம்பி, சின்ன சின்ன படங்கள் பண்ணுற பார்த்து பண்ண, பெரிய படமாக இருந்தாலும் பார்த்து பண்ண, கதைக்குள்ளே நீ இருக்கேன்டா ட்ராவல் பண்ணி பண்ண அப்படின்றத வந்து அப்ரோச் பண்ணி சொன்னேன். ஏன்னா நிறையா ப்ராஜெக்ட் வருது. ஸோ அதில் வந்து எனக்கான இம்பாக்ட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன். இமெயில் படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். சோசியல் மீடியா நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நானும் உங்களில் ஒருத்தர் தான். என்னை வந்து இந்த மேடையில் ஏற்றி அழகு பார்த்தா ஒரு மனுஷன். ஸோ அவரோட உழைப்புக்கும் அவரோட மனசுக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி, தேங்க்யூ.